மைத்திலி சிவராமன் ஒரு சமூக போராளி. நேஷனலிசம் அப்புறம் மார்க்சிசம் தாக்கம் அவளுக்கு ரொம்ப ஏற்பட்டது. பார்க்கறதுக்கு ரொம்ப மென்மையா இருப்பாங்க, ஆனா மிகவும் உறுதியா இருப்பாங்க. இந்த போராட்டம் நம்ம எடுக்கிறமே நமக்கு வெற்றி கிடைக்குமா, இது நியாயமான போராட்டமா அப்படி யோசிக்க மாட்டாங்க. மைதில் தலைமையில ஒரு நியாயம் இருக்கும். எத்ராஜ் மாணவி ஆட்டோக்கு வந்து இந்த புத்துப்பட்டா பிடிச்சி இழுத்து அந்த பெண்ணை ஈவ்டி சிங்கில் அந்த பொண்ணு இறந்து போச்சு. ஆனால் மைத்திலி அதை விடலை, அதுக்கு தண்டனை வேணும்னு சொல்லி போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் தான் ஈவ்டி சிங்க்கு 7-7 இயர்ஸ் ப்ரிசன்மெண்ட் வந்தது. உங்க போராடிய களத்தில் இருந்திருக்கக்கூடிய குடிசை பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களோட கேட்டு பாருங்க, மைத்திலிய அவர்களுடைய ஒரு பகுதியாக அவர்கள் பார்ப்பாங்க. அவங்க வந்து எந்த புரட்சியை கொண்டு வரணும்னு நினைச்சாங்களோ அந்த புரட்சியாகவே அவங்க இருந்துட்டாங்க. மைத்திலி சிவராமன் ஒரு சமூக போராளி. பல ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 40 வருஷமாக தமிழகத்தில் பெண் விடுதலைக்கான போராட்டங்கள்லேயும் உழைக்கும் வர்க்கத்தின் முன்னேற்றத்துக்கான போராட்டங்கள்லேயும் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டவங்க. பல இயக்கங்களுக்கு முகம் கொடுத்து வீதியில் இறங்கி பல போராட்டங்களை நடத்தினவங்க. பல மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு மக்கள் தலைவியாக இருந்தவங்க மைத்திலி சிவராமன். மைத்திலி காக்கிநாடால பிறந்தாங்க. அவங்க வளர்ந்ததெல்லாம் அந்த காலத்தில் இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பகுதி தான். மைத்திலியுடைய அப்பா சிவராமன் சென்னை கார்பரேஷனில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக பல வருஷம் வந்து வேலை பண்ணிட்டு இருந்தார். அவங்க ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாங்க. 9 வயசு வரைக்கும் மைத்திலி பள்ளிக்கூடமே போகலை. இதுக்கு காரணம் வந்து அவங்க வீட்டில் வந்து உடல் நலம் கம்மியாக இருக்கிற ஒரு சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லி வீட்டில் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு 9 வயசில் 5ஆம் கிளாஸ் நேரடியாக ஸ்கூலில் வந்து மைத்திலியை வந்து சேர்க்குறாங்க. மைத்திலி பிரசிடென்சி ஸ்கூல், எக்மோரில் இருக்கக்கூடிய பிரசிடென்சி கேர்ள்ஸ் ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு ஒரு 2 வருஷம் இன்டர்மீடியட், அப்போது அந்த காலத்தில் இன்டர்மீடியட் இருந்த காலகட்டம் அது, எத்ராஜ் கல்லூரியிலையும் பிரசிடென்சி காலேஜில் மாநில கல்லூரியில் வந்து அவங்களுடைய பிஏ ஆனர்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து படிக்கிறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் 60 ஆண்டுக்கு மேலாக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் முதல்ல சந்தித்தது பிரசிடென்சி காலேஜில். நாங்கள் ரெண்டு பேருமே ஆனர்ஸ் கோர்ஸ் படித்தோம். காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கப்பவே கூட நீங்கள் அவள் ஒரு இன்டென்ஸ் பர்சன். அவள்கிட்ட பேசுகிறப்போ அந்த அவள் கண்ணில் ஒரு பிரகாசமான கண்கள், அவளுக்கு பெரிய பிரகாசமான கண்கள், அந்த கண்ணிலேயே அவளுடைய அந்த இன்டென்சிட்டி வெளியில் வரும். மைத்திலி வந்து அப்போது டெல்லியில் ஒரு 2 வருஷம் தங்கி ஒரு மாஸ்டர்ஸ் டிப்ளமா வாங்குறாங்க. ரொம்ப பிரஸ்டீஜியஸாக அப்போ இருந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், IIPA. தொடர்ச்சியாக படிக்கணும், நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீவிரமான முடிவில் வந்து மைத்திலி இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா, US போய் அமெரிக்கா போய் படிப்பதற்கான, மேல் படிப்பு படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஸ்காலர்ஷிப் மூலமாக. அவள் யூஎஸ்ல இருந்த அந்த டேஸ் அது வந்து அப்போ கண்டெம்பரரி வேர்ல்ட், கண்டெம்பரரி ஹிஸ்டரியில் நீங்கள் அந்த கால சமகால வரலாறை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். 60கள் போன நூற்றாண்டினுடைய அந்த 60கள் உலக வரலாற்றிலே மிக அடிப்படையான பெரும் போராட்டங்கள் நடந்த ஒரு காலகட்டம். அந்த சமயத்தில் அவள் அங்கே இருந்தாள். அதனால் அவளுக்கு அந்த அதனுடைய தாக்கமெல்லாம் அவளை உருவாக்குனதை நீங்கள் பார்க்க முடியும். மைத்திலி வந்து ஷி வாஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஹர் ஆஃப் த 1960s மூவ்மெண்ட்ஸ்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் அவள் உருவானா. படித்து முடிச்சுட்டு நியூயார்க் கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட் டிவிஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம். அதுக்கு பிறகு யூஎனில் ஒர்க் பண்ணுறாங்க, யுனைடெட் நேஷன்ஸில் அம்மா வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எந்த துறையில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்று வரக்கூடிய நாடுகளுக்காக ஒரு ஒரு கமிட்டியை உருவாக்குறாங்க, டீகாலனைசேஷன் கமிட்டின்னு. அதில் தான் அம்மா வந்து ஒரு ரிசர்ச்சராக அந்த 2 வருஷமும் ஒர்க் பண்ணுறாங்க. நேஷனலிசம் அப்புறம் மார்க்சிசம் இது ரெண்டுமே ஒன்றாக இணைந்து அந்த காலத்தில் இருந்த அந்த இளைஞர்களெல்லாம் உருவான ஒரு காலம் அது. ஸோ அதில் தான் இவளும் ரொம்ப அதில் ரொம்ப அந்த தாக்கம் அவளுக்கு ரொம்ப ஏற்பட்டது.
அமெரிக்காவுக்கு போனப்போ அந்த மாதிரியான ஒரு அரசியல் ஈடுபாடெல்லாம் அவளுக்கு கிடையாது. அங்கே போனதுக்கப்புறம் தான் அது உருவாச்சு. அதுக்கப்புறம் அதனுடைய தாக்கத்தினால எப்படியாவது கியூபாவுக்கு போய் அவர் ஃபிடல் காஸ்ட்ரோவை மீட் பண்ணிடணும்னு ரொம்ப ஒரு துடிப்பு இருந்தது அவர்கிட்ட. ஒரு லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கேருந்து திருட்டுத்தனமாக இங்கே போனேன். திரும்ப அப்போ இந்தியாவுக்கு திரும்ப வரும்போது ஒன்று மார்க்சிஸ்டாக வராங்க, ரெண்டாவது யூஎஸ் இம்பீரியலிசம், ஏகாதிபத்தியம் சொல்லுவோம் இல்லையா, இம்பீரியலிசமை எதிர்க்கணும், யூஎஸ் இம்பீரியலிசமை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு திரும்ப வராங்க. மூன்றாவது அடிமட்டத்தில் ஏதோ ஒரு சமூக மாற்றத்துக்காக இந்தியாவில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கனவோடு திரும்பி வராங்க. இந்தியாவுக்கு திரும்பிய ஒரு சில மாதங்களில் தான் கீழ்வெண்மணியுடைய படுகொலை சம்பவம் வந்து நடக்குது. வந்துட்டு கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அப்படிங்கிற காந்திய லீடர் அவங்க அந்த ஏரியாவில், நாகை பகுதியில், தஞ்சாவூர் பகுதியில் பல ஆண்டு காலமாகவே இருந்தவங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணுறாங்க. காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலமாக ஒரு வாரத்துக்குள்ளே கீழ்வெண்மணி கிராமத்துக்கே போகிறாங்க. அந்த வெண்மணி சம்பவத்துக்கு பிறகு அங்கே நேரடியாக சென்று அந்த களத்தில் மக்களை சந்தித்து அங்கே என்ன நடந்தது என்பது குறித்தெல்லாம் விவரங்களை சேகரித்து அது பற்றி எழுதினார் மைத்ரி சிவராமன். அந்த மக்கள் எவ்வளவு கொடூரமாக தாக்கப்பட்டார்கள் என்பது, பாதிக்கப்பட்டார்கள் என்பது, அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் கொல்லப்பட்டது என்பது மனதை ரொம்ப பெரிய அளவிற்கு பாதிக்க செய்து அவங்களை பொறுத்து மட்டும் உள்ள அந்த நிகழ்வு, அதனுடைய பாதிப்புகள் நீண்ட காலம் அவருடைய மனதில் வந்தது. அதே நேரத்தில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து அம்மா சந்திக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து தன்னை வந்து ஒரு உறுப்பினராக, ஒரு முழுநேர பணியாளராக வந்து இணைச்சிக்கிறாங்க. இன்னொரு விஷயமும் நான் இப்போ இந்த இதோட சேர்த்து சொல்லணும், 69-73 வரைக்கும் அம்மா ஒரு பத்திரிகையை நடத்துகிறாங்க, அது பேர் ராடிக்கல் ரிவ்யூ. அது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மேகசின் ஆச்சு. அது ரொம்ப ஒரு 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 தீவிர இடதுசாரி சிந்தனைகளை வெளியில் கொண்டு வர மேகசின், அதிலெல்லாம் அவர் ரொம்ப முக்கியமாக இருந்து பண்ணிட்டு இருந்தா. ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடக்கக்கூடிய போராட்டங்கள், இன்னொரு பக்கம் உலகளாவிய இயக்கங்கள், மாணவ இயக்கங்களை பற்றிய, ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கங்களை பற்றிய கட்டுரைகளும், நிறைய கட்டுரைகள் வந்த ஒரு ஜேர்னல் தான் ராடிக்கல் ரிவ்யூ அப்படிங்கிற அந்த ஜேர்னல் அந்த பீரியடில். இந்த ராடிக்கல் ரிவ்யூ மூலமாக தான் மைத்திலி அவங்களுடைய கணவர் என்னுடைய அப்பாவை சந்திக்கிறாங்க. நான் வந்து அப்போது ஆவடியில் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டுருந்தேன், ராடிக்கல் ரிவ்யூன்னு. இந்த புத்தகத்தை வாங்கி, இந்த புத்தகத்தில் அது ஆசிரியர் பேர், அவங்க அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டிருந்தது. ஸோ அதை வச்சு அந்த ஃபோன் நம்பரை ஃபோன் பண்ணி அப்புறம் வீட்டுக்கு போய் முதல்ல மீட் பண்ணேன். ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சது நாம் ரெண்டு பேர் தான் வாழ்க்கையில் ஒன்றா போகணும் அப்படின்றது. இருந்தாலும் யார் சொல்கிறதுங்கிற ஒரு தயக்கம் ரெண்டு பேருக்குள்ளமே கொஞ்சம் இருந்தது. அப்புறம் கடைசியாக நான் தான் சொன்னேன், சரி ப்ரொபோஸ் பண்ணேன். அப்போ 1968 அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை, அரசியல் பயணம் தொடங்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ 70-80 அவங்க எந்த வேலையை தீவிரமாக செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சங்கங்களில், ஃபேக்ட்ரிஸில், ஒர்க்கர்ஸ் மத்தியில், ஒர்க்கர்ஸை ஒருங்கிணைக்கக்கூடிய தொழிற்சங்க ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஈடுபட்டிருக்காங்க. உண்மையாக 68-69 காலகட்டம் என்பது சென்னை நகரம் ஒரு போர்க்களமாக இருக்கக்கூடிய ஒரு நிலம். பல இடங்களில் தொழிலாளிகள் போராட்டம், போராட்ட தொட்டி, கெரோ, ஆர்ப்பாட்டம், லட்டிச்சார்ஜி, ஃபைரிங்கு என இப்படி நடந்தது. குறிப்பாக திருவத்தூரில் ஃபைரிங், ஆள் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை கண்டித்து பிரம்மாண்டமான ஊர்வலம், ஆர்ப்பாட்டம் என தொழிலாளருடைய விஷயங்கள். சென்னை நகரத்துக்குள்ள சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிகளில் சதர் ஸ்ட்ரெச்சர் ஸ்ட்ரைக்கு, செல் பார்க்கில் ஸ்ட்ரைக்கு, இந்த மாதிரி கிண்டியஸ்டில் நிறைய கம்பெனி, புது கம்பெனிகள் எல்லாம் பல கம்பெனியில் ஸ்ட்ரைக்கு. அங்கே ஒரே யூனியன் தான், மெட்டல் பாக்ஸ், அப்புறம் வந்து சிம்சன்ஸ், டிவிஎஸ், அசோக் லேலண்ட், இங்கெல்லாம் நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருந்த காலகட்டம் அது. அப்போல்லாம் அடிக்கடி அந்த கேட் மீட்டிங்ஸ் நடத்துறது, அவங்களெல்லாம் ஸ்ட்ரைக்குக்கு கூப்பிடுறது, அந்த அதுக்கான பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன எப்படி நடக்கிறதுங்கிறது, என்டையர் ஸ்ட்ரகிள், அவங்கள கொண்டு வர்றது, அவங்கள மொபிலைஸ் பண்ணுறது, அவங்கள ஸ்ட்ரைக் அந்த 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 போராட்டத்தில் இறக்குறது, அதிலெல்லாம் ரொம்ப முக்கியமான பங்கு மைத்திரி வகித்திருந்தாங்க அந்த சமயத்தில்.
ஒரு குறிப்பிடத்த குறிப்பாக வடசேனையில் இருக்கக்கூடிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய பகுதி, அந்த சுற்றுவட்டாரத்தில் முழுதும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பொதுமக்களுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு போராட்டம் டேப்லெட்ஸ் இந்தியா. அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி அதை வெற்றிகரமாக முடித்து அந்த தொழிலாளிகளுடைய கோரிக்கைகள் நிறைவேறி நீண்ட காலம் அந்த சங்கத்திற்கு அவர்கள் தலைவராக இருந்தாங்க. அது சிஐடியோடு இணைக்கப்பட்ட ஒரு சங்கமாக ஸ்டேட் யூனியன் மூவ்மெண்ட்டில் இந்த மாதிரி, அல்லது எந்த பெண்ணுமே ஸ்டேட் யூனியன் மூவ்மெண்ட்டில் பெண்கள் தலைமை பகுதிக்கு தலைமை பொறுப்புக்கு வந்தது ரொம்ப ரொம்ப ரேர். பாலு கார்மெண்ட்ஸ் போராட்டம், பாலு கார்மெண்ட்ஸ் வந்து ராதாசில்க் எம்போரியத்துடைய முதலாளியை வச்சிருக்கிற ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி. அதில் வந்து பெரும்பகுதி தொழிலாளி பெண்கள், அதில் வந்து மலையாளி பெண்கள் அதிகமாக இருந்தாங்க, 500 பேருக்கு மேலே வேலை செய்தாங்க. அப்போது மைதிலி நான் இவங்க அந்த ரெகுலராக நாங்கள் போவோம். அவங்க ஏன்னா தொழிலாளி ஸ்ட்ரைக் கட்சி கிட்டத்தட்ட 10 மாதம் நடந்த ஸ்ட்ரைக் இது. அந்த போராட்டம் வந்து மறியல் போராட்டம், டன் பில்டிங்கில் மறியல், அப்புறம் மவுண்ட் ரோடில் மறியல், காமதேன் அந்த லஸ்கார்னர் இருக்கிற அங்கம் மறியல், மறியலுக்கு எல்லையே இல்லை. மாதம் மாதம் ஏதாவது ஒரு மறியல் நடத்திக்கிட்டே இருப்போம் இந்த பாலுகாரணம் இதை தீக்கணுன்றதுக்காக. பல்லாவரத்தில் கல் உடைக்கிற தொழிலாளி கணிசமான அளவுக்கு வந்து பெண்கள் தான். இனி அதை க்ளோஸ் பண்ணிடணும் அந்த கல் தொழிலை அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திலேருந்து அறிவிக்கிறாங்க. அப்போது இவ்வளோ பெண்கள் அது உள்ளே வந்து வேலை செய்கிறாங்க, எப்படி அவங்க எந்த விதமான வேலையும் இல்லாத எப்படி வெளியே போவாங்க அப்படின்ற ஒரு பெரிய போராட்டத்தை களத்தில் எடுத்தாங்க. அந்த பெண்களை திரட்டி ஒரு பெரிய போராட்டம, அந்த போராட்டம் வந்து வெற்றி கிடச்சிது. கான்ட்ராக்ட் தொழிலாளராக இருந்தாங்க, ஆனால் நம்முடைய போராட்டத்தினால் அரசு தொழிலாளர்லாம் மாறினாங்க. கூட இருக்கவங்கெல்லாம் இந்த போராட்டம் நம்ம அங்கே எடுக்கிறமே நமக்கு வெற்றி கிடைக்குமா, இது நியாயமான போராட்டமா அப்படி யோசிக்க மாட்டாங்க. மைதில் தலைமையில் அதில் ஒரு நியாயம் இருக்கும், அதனால் கண்டிப்பாக நாமெல்லாம் பங்கேற்கணும், வெற்றியடை செய்கிறதுக்கு போராட்டத்தை களத்தில் இறங்கணும் அப்படின்ற ஒரு பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்து மைதிலிக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. லேட் 70s தான் விமன்ஸ் மூமெண்ட் அதிகமாக வளர ஆரம்பிச்சுது. அப்போ தான் இந்த அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் உருவாச்சு. அதுக்கு அதனால் அப்போ முத முதல்ல அந்த இயக்கத்துக்கான அஸ்திவாரத்தை உருவா போடுறதுலாம் மைதிலி, அப்புறம் மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து சில லீடர்ஸ், இங்கேயும் ஒன் ஆர் டூ அதர் லீடர்ஸ் லைக் பாப்பா உமானாத் அவங்கள மாதிரியெல்லாம் அவங்கெல்லாம் இருந்து தான் அந்த இயக்கத்தை தொடங்கினாங்க. ஜென்ரலாகவே பர்டிகுலர்லி விமன் கிட்ட அந்த அவங்களோட எந்த மாதிரியான பேக்ரவுண்ட் வந்து அங்கே வராங்கங்கிறத புரிஞ்சிட்டு அடித்தட்டிலேருந்து வர பெண்கள்கிட்ட அந்த ஒரு இயற்கையான ஒரு ஒரு ஐடென்டிட்டி தன்னை தனியாக அறியாமையே அவங்களோட ஒரு ஒருமைப்பாடு அவகிட்ட ரொம்ப இருந்தது. அதை ரொம்ப நீங்கள் அதை பார்க்கலாம். அதில் அப்போ எனக்கு எப்படி தோணுச்சு, அவங்க நல்லா படித்தவங்க, நல்ல வசதியான குடும்பத்தில் இருந்தவங்க, ஆனால் அவங்க அப்படி இருந்தவங்க வந்து எப்படி சாதாரண ஒரு ஏழை தொழிலாளி குடிசை இல்லை வாழக்கூடியவங்களுக்காக ஒரு போராடுற ஒரு அருமையான தலைவராக அவங்க இருந்தாங்கன்னா, அப்போ அப்படிப்பட்ட தலைவர் வந்து இந்த நமக்கு வந்திருக்காங்கன்னா, நாமளும் வந்து இந்த மாதிரியான எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நிறைய பேர் இப்படி உருவாக்கணுன்ற எனக்கு ஒரு ஆழமான ஒரு வெறி எனக்கு அவங்களால உண்டாச்சுன்னு தான் என்னால் சொல்ல முடியும். நானே வந்து இந்த இவ்வளோ பெரிய பொறுப்புக்கு வந்திருக்கேன்னா, இந்த அமைப்பில் ஒரு 30 ஆண்டு காலம் இது உள்ளே இருந்திருக்கேன்னா, அதுக்கு காரணம் வந்து மைதிலி சிவராமனோட பங்களிப்பு. என்ன மாதிரி நிறையா நடுத்தர படித்த பேராசிரியர்கள் உழைக்கும் பெண்களை மாத சங்கத்தில் கொண்டு வந்ததில் மைதிலிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக அவங்க எப்படி ஆரம்பித்தாங்கன்னா, இந்த மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம், அதை கல்லூரிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, அதில் மாதர் சங்க பெண்களை இன்வால்வ் பண்ணது, மாதர் சங்கத்தை கல்லூரிகளுக்கு அறிமுகப்படுத்தினதில் மைதிலியினுடைய பங்கு உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒன்று அப்படின்னு சொல்லலாம். எத்ராஜ் காலேஜில் நான் அப்போ படிச்சுட்டு இருந்தேன், பிஏ படிச்சுட்டு இருந்தேன். மார்ச் 8 சர்வதேச பெண்கள் தினத்துக்கு ஒரு சின்ன கூட்டம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து மைதிலி அங்கே ஒரு மரத்து அடியில் தான் அந்த கூட்டம் இருந்தது. எல்லாம் நாங்கள்லாம் இளம் பெண்கள், அப்போல்லாம் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாது. அப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கோம். அவங்க மார்ச் 8 என்ன, சர்வதேச பெண்கள் தினத்தோடைய முக்கியத்துவம் என்ன, இன்றைக்கி பெண்கள் வந்து பல வகையான பிரச்சனைகளை எப்படி சந்திக்கிறாங்க அப்படின்ட்டு அவ்வளவு வந்து ஒரு இளம் பெண்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவங்க சொன்னாங்க. இந்த மாத சங்கத்தை எல்லோரும் என்ன சொல்லிடுவாங்கன்னா, பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல்னு ஒரு பயத்தோடு பார்ப்பாங்க. ஜனநாயக மாத சங்கத்துலேயும் வந்திருக்கோன்னா ஒரு பொலிட்டிக்கலாக இருக்குமான்னு. ஆனால் வந்து அந்த லெட்டரேட்டில் பாப்பா உமானாத் மைதிலி சிவராமன் பேரை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு தன்னறியாத ஒரு மரியாதை, ஒரு பயம் என்பது கண்டிப்பாக இருந்ததுங்கிறத நான் உணர்ந்திருக்கேன் ஆரம்ப காலத்தில். இந்த சரிகாஷா கேஸு
எத்ராஜ் மாணவி ஆட்டோவில் வந்து இந்த புத்துப்பட்டா பிடிச்சி இழுத்து அந்த பெண்ணை ஈவ்டி சிங்கில் அந்த பொண்ணு இறந்து போச்சு. ஆனால் மைத்திலி அதை விடலை. உடனே அந்த இஷ்யூவை ஜனநாயகமா சங்கம் மூலம் எடுத்து எத்ராஜ் கல்லூரியிலேயே ஒரு மீட்டிங்கை நடத்தி இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி கொடுமை இருக்கக்கூடாது, ஈவ்டி சிங் இருக்கக்கூடாது, அதுக்கு தண்டனை வேணும்னு சொல்லி போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் தான் ஈவ்டி சிங்க்கு 7 இயர்ஸ் பிரசன்மெண்ட் வந்தது. பெண் குழந்தைகள் பெண்களுடைய அந்த விகிதம் இருக்குல்ல, அது வந்து கம்மியாயிட்டு இருந்து சேலம், தர்மபுரி, இந்த பக்கம் சிலம்பட்டி, இந்த மதுரை, இந்த பக்கம்லாம். அப்போது இதை வந்து நம்ம விடக்கூடாது, அந்த குழந்தைங்களால் அதை வந்து கேட்க முடியாது. அப்போ நாம் வந்து ஒரு மாதிரி இயக்கம், அதை நம்ம எடுத்து ஏன் என்ன அப்படின்றத நம்ம கேட்கணுன்னுட்டு மைத்திலி அதை கிளப்பி அப்போ நம்ம வந்து அதை செய்யணும் அப்படின்னு சொல்லணும். அப்போ வந்து இந்த சட்டம் கிடையாது, பிசிபிஎன்டிடி ஆக்ட் பிறகு தான் மாதர் அமைப்புகள்லாம் சேர்ந்து போராடி வாங்குறோம். அதுக்கு முன்னால் இது நடந்தது. அப்போ மாதர் சங்கத்துக்குள்ள ஒரு அந்த ஆய்வுன்றதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தது மைத்திலி தான். அதனால்தான் அது பெண் சிசு கொலையாக இருக்கட்டும், பெண் கருக்கொலையாக இருக்கட்டும், அல்லது ரேஷன் கடை பிரச்சனைகளாக இருக்கட்டும், பெண் விவசாய கூலி தொழிலாளிகள் அவர்கள் போராட்டமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் அந்த ஆய்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கிராமப்புறத்தில் பார்த்தா நிறையா பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க, விவசாய வேலைக்கு, கொளுத்து வேலை, கழனி வேலை, எல்லா வேலைகளையும் பங்கெடுத்துக்கிறாங்க. ஆனால் விவசாயின்னு பார்த்தா அது இன்னும் ஆணுடைய அந்த சித்திரத்தில் தான் அந்த விவசாயி தென்படுறான். அப்போது அந்த நேரத்தில் தான் நாங்கள் வந்து ஒரு சிறப்பு மாநாடு வைக்கிறோம். சிறப்பு மாநாடு வச்சு எப்படி வந்து பெண் விவசாயிகள் என்னென்ன வேலைகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயார் பண்ணுறோம். அதை வந்து நாங்கள் கோலப்பன் கமிட்டிக்கு சப்மிட் பண்ணி அப்புறம்தான் அந்த விவசாய பெண்களுக்கு, கூலி பெண்களுக்கு குறைந்தபட்ச கூலி, சமக்கூலி அப்படின்றது வரணும் அப்படிங்கிறத கொண்டு போகிறோம். அந்த காலத்தில் உள்ள மைத்திரி சிவராமனுடைய படங்கள் பார்த்தால் தோளில் ஒரு பையோட அந்த பையனுடைய வேகமே பல படங்களில் பார்த்தா அந்த பையே அவங்களோட வேகமாக போகிற மாதிரி அப்படி இருக்கும். அந்த பல படங்கள் அவங்களுடைய அவங்க போராடிய களத்தில் இருந்திருக்கக்கூடிய குடிசை பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களோட கேட்டு பாருங்கள், மைதிலிய அவர்களுடைய ஒரு பகுதியாக அவர்கள் பார்ப்பார்கள். ஒரு சாதாரண திருமண கூட்டமாக இருந்தால் கூட தயாரிப்பாங்க, சும்மாலாம் போய் பேச மாட்டாங்க, குறிப்பிடத்தே இருப்பாங்க. சொல்லுப்பா அப்படிம்பாங்க. அப்படின்னா ஒரு சின்ன விஷயம்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடக்குது, அப்போலாம் மொபைல்லாம் கிடையாது, அதனால ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த டாப்பிக்கில் பேச போகிறேன், என்னென்ன மெட்டீரியல் இருக்குங்கிட்ட கொடு அல்லது சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறது கேட்பாங்க. அதில் அவங்களே அவங்க ஒப்பினி அவங்க ஃபார்ம் பண்ணிப்பாங்க, பட் நம்மள்ட்ட இருந்து இன்புட்ஸ் வாங்கிப்பாங்க, உறக்க பேச மாட்டாங்க. அதாவது ஒரு 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 ஒன் டு ஒன் பேசுகிற பாணியில் அவங்க பேசி ஒரு மக்களை வந்து ரொம்ப இனிமையாக வென்றெடுக்கிறதுக்கான ஒரு திறன் அவங்கள்ட்ட இருந்தது. சின்ன வயசுலேருந்து எனக்கு என் பாட்டி வந்து ராமாயணம், மகாபாரத கதை சொல்லுவாங்க. அம்மா எனக்கு கீழ்வெண்மணியில் நடந்த சம்பவத்தையே ஒரு கதை போல் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பொல்லாத பண்ணையார் கதை அப்படின்னு சொல்லி அந்த பண்ணையார் என்ன செஞ்சார், அவர் செஞ்ச கொடுமை என்னெல்லாம் அப்படிங்கிற விஷயத்த அம்மா எனக்கு 2 வயசுலேருந்தே கதை மூலமாக சொல்லுவாங்க. ஏன்னா அம்மாவுடைய அரசியல் இது தானே. அதாவது இப்போ திரும்ப பார்க்கும்போது தான் எனக்கு இது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தனி மனிதருக்கு இருந்த ஒரு ஆளுமைகளா, ஆற்றல்களா அப்படின்னு நான் அம்மாவை வந்து வியந்து இப்போ பார்க்குறேன். அப்போ எல்லாமே வந்து இயல்பு, அம்மானா இப்படி தான் இருப்பாங்க. ஓ, உங்கள் வீட்டில் அம்மா வித்தியாசமாக இருப்பாங்களா, அதுதான் எனக்கு வியப்பாக இருக்கும். போராளி அப்படின்னா நீங்கள் கற்பனை பண்ணிப்பீங்க, ஏதோ ஒரு ஒரு அப்படியே பயங்கரமான பார்க்கறதுக்கு ரொம்ப மென்மையாக இருப்பாங்க, ஆனால் மிகவும் உறுதியாக இருப்பாங்க. ஆழமான எழுத்தாளர், கருத்துக்கள் ஆழமாக இருக்கும், தரவுகளை ரொம்ப கவனமாக சேகரிப்பாங்க, அதை முன்வைக்கின்ற விதமும், யார் படிக்க போகிறாங்க, யார் இதுக்கான இலக்கு ஆடியன்ஸ் என்பதையும் மனதில் வைத்துக்கொண்டு எழுதும் திறமை பெற்றவர்கள். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் ரொம்ப தீவிரமாக அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டு, பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு, பரபரப்பான ஒரு வாழ்க்கையில் இருந்த மைத்திலி 2005 பிறகு உடல்நல குறைவு காரணமாக அவங்களுடைய வாழ்க்கை என்பது மாறத் தொடங்குது. என்னென்னா அம்மா வந்து பொதுக்கூட்டங்களில் பேசும்போது முந்தைய அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக பேசுவாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஒரு சில பாயிண்ட்டை இடையில விட்டுருவாங்க, இல்லை ஒரு கனெக்ஷன் இல்லாத கொஞ்சம் பேசின மாதிரி, எனக்கு இடையில பேசின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வரும். இது வந்து எது எதனால் என்ன காரணம் அப்படிங்கிறது என்னால் வந்து அப்போ புரிஞ்சுக்க முடியல. ஆனால் 2005 அம்மாவுக்கு உடல்நலம் வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக, ஞாபக மறதியும் அதிகமாக
ஆக தொடங்கிருச்சு. ஒரு ஜுரமும் வர ஆரம்பிச்சிருச்சு, கிட்டத்தட்ட தினசரி ஜுரம் அப்படின்ற மாதிரி. அம்மாவுக்கு ஒரு ஹார்ட் சர்ஜரி ஒன்று பண்ணோம். ஆனால் முக்கியமான காரணம், நாங்கள் 2007 தான் என்ன கண்டுபிடிச்சோன்னா, அம்மாவுக்கு இருக்கக்கூடிய நோய் வந்து அல்சைமர்ஸ் டிமென்ஷியா அப்படின்னு. அப்போ தான் அல்சைமரை பற்றியே நான் கொஞ்சம் படிக்க தொடங்கினேன், அந்த நோய் என்ன செய்யும் அப்படின்னு. இது வந்து மூளையுடைய ஒரு சாவு. ஆனால் கடைசி வரைக்கும் நாங்கள் யாருமே, நானும் கல்பனாவும், உங்களுக்கு அல்சைமர்ஸ் இருக்குது அப்படின்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. 2002-2003 இந்த பீரியட்லலாம் வந்து தொடக்க காலத்தில் இந்த நோய் இருந்திருக்கு அம்மாவுக்கு. அப்போ யாருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, அஃப்கோர்ஸ் அம்மாவுக்குமே தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் தான் அம்மா ஒரு முக்கியமான ஒரு வேலையை வந்து கையில் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுடைய பாட்டி சுபலட்சுமி, அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அம்மா ஒரு வரலாற்று புத்தகத்தை வந்து எழுத தொடங்குறாங்க. ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் அ லைஃப் அப்படின்னு அந்த புத்தகத்துடைய பெயர். அது வந்து இப்போ ரிசர்ச்சர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆவண புத்தகமாகவும் வந்து மாறி இருக்கு. கடைசியாக அம்மா 2010 தான் ஒரு மீட்டிங்கில் வந்து, பொது பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறாங்க. அது என்ன மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புக்கை வந்து தமிழ்லையும் கொண்டு வராங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணி பாரதி புத்தகாலயம் தமிழில், ஒரு வாழ்க்கையின் துகள்கள் அப்படின்னு அந்த தலைப்பில் அந்த புக்கை தமிழில் கொண்டு வரும்போது புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கிறோம் 2010. அப்போ தான் அம்மா வந்து கடைசியாக மேடையில் பேசுகிறாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப வயிற்றெல்லாம் பிசைஞ்சிருச்சு, ரொம்ப பயம் வந்துருச்சு. ஏன்னா அம்மா மறக்கிறாங்களே விஷயங்களை, சரியாக சொல்லுவாங்களா, கோர்வையாக பேசுவாங்களா. என்னுடைய மனசில் அம்மா வந்து ஹீரோனா எப்போதுமே அதே ஹீரோவாக தான் இருக்கணும். கொஞ்சம் கூட மாறுபட்டால் என்னால் அது, அம்மா மாறுபட்டால் என்னால் அதை ஏற்றுக்க முடியல. நவம்பர் 2016 வந்து ஃபிடல் காஸ்த்ரோ இறந்து போகிறாரு. கியூபாவுடைய தலைவராக, அவ்வளவு வருஷமும் கியூபாவுடைய தலைவராக இருந்தவர், புரட்சியாளர், அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உலகத் தலைவர். இந்த விஷயத்தை நான் வந்து 2016 முன்னாடியே அம்மாவுக்கு இதெல்லாமே மறந்துருச்சு. பல விஷயங்களை நான் சொன்னாலும் அம்மா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ நான் வந்து, ஆனாலும் இந்த செய்தியை கேட்ட உடனே நான் ரொம்ப என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அம்மாவுக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லணும், அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, நான் சொல்லணும் அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. நான் போய் அம்மா ரூமுக்கு போய், அம்மா இந்த மாதிரி காஸ்த்ரோ இறந்து போயிட்டாருமா அப்படின்ட்டு அம்மாவை பார்த்து சொல்லும்போது அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. முகத்தில் ஒரு ஷாக் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உடனடியாக முகத்தை திருப்பிக்கிட்டாங்க, கண்ணை மூடிக்கிட்டாங்க, கண்ணிலிருந்து அப்படி நீர் வழிஞ்சிச்சு, என்னை பார்க்க மறுத்துட்டாங்க. 2010 மேலே அம்மா வந்து ஒரு குழந்தையாகவே ஒட்டுமொத்தமாக ஆயிட்டாங்க. அம்மாவை நாங்கள் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் வீட்டிலருந்து. குழந்தையாக அம்மா வந்து இப்போது இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமான ஞாபகமும் இல்லை. நாங்கள் யார், அவங்க யார், அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, அவங்க என்ன சாதிச்சிருக்காங்க அவங்க வாழ்க்கையில், இந்த மாதிரி பல எல்லா விஷயத்தையுமே வந்து கிட்டத்தட்ட அம்மா மறந்துட்டாங்க. அம்மாவுக்கு பழைய நினைவுகள் வரணும் அப்படின்றதுக்காக பழைய நண்பர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு கெட்டுக்கத்தர மாதிரி வச்சாங்க. நாங்களாம் போனோம், பழைய நினைவுகளோடு அவங்களோட பழகணும், பேசணும், எல்லாம் பண்ணோம். ஆனால் அவங்களுக்கு அந்த நினைவுகள் வரவே இல்லை. போன உடனே அவங்க வந்து தட்டி கொடுத்து கட்டி பிடிச்சிக்குவாங்க. அப்படியே அது நினைவு எப்போ இருக்கும் போதே உடனே தோல் மேலே கைப்பட்டுக்குவாங்க, அப்படியே அணைச்சிக்குவாங்க. இப்போது யாருன்னு தெரியாதனால வெறும் சீக்கிரங்க போகிறாங்க அப்படின்னா, அந்த அணைப்பே வந்து ஒரு 1000 MW மாதிரி நமக்கு ஒரு உற்சாகம், ஒரு பாசம், அன்பு அது உள்ளே இருக்கும். சிரிப்பு இல்லாத முகமே கிடையாது, எப்போவுமே சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வலி உணர்வு ஏதாவது இருந்ததுன்னு கூட எனக்கு தெரியல. நாங்கள் பார்க்கும் போதெல்லாம் அவங்க சிரிப்பு தான். அப்படியான ஒரு தலைவரை பார்க்கவே முடியாது இனிமேல். லாஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ளே தான் நினைக்கிறேன் நான். அப்போது என்னை ரெக்கக்னைஸே பண்ணாத மாதிரி ஒரு சமயத்தில் ஆகிப்போச்சு. பட் ஒரு ஸ்டேஜில் நான் சொல்கிறத அவளுக்கு, அவளை என்னால் அவளை ரீச் பண்ணவே முடியலன்னு எனக்கு புரிஞ்சுது. எவ்வளவு பேரை அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு எழுதியிருக்காங்க, எவ்வளோ பேசியிருக்காங்க, இன்றைக்கி அவங்களுக்கு வந்து அந்த நினைவாற்றல் அந்த மாதிரி குறைஞ்சிருக்கு அப்படின்றத ஜீர்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் மைதிலிக்கு என்ன இந்த இதெல்லாம் நினைவில்லைங்கிறது ஒரு பிரச்சனை வருது பாருங்க, அதை நினைச்சு பார்க்கறதுங்கிறது கஷ்டம். புரட்சி வருமா, புரட்சிகரமான ஒரு நிலைமை, ஒரு மாற்றம் வருமா, பெண்கள் நிலையில் வருமா, இல்லை வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் ரெவல்யூஷன் வருமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கும்.
ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் எப்படி சொல்வேன் அப்படின்னா, என் அம்மாவே வந்து ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. அவங்க வந்து எந்த புரட்சியை கொண்டு வரணும்னு நினைச்சாங்களோ அந்த புரட்சியாகவே அவங்க இருந்துட்டாங்க. நிச்சயமாக நம்முடைய காலத்தினுடைய ஒரு பெரிய ஹீரோயின் தான் அவர், சந்தேகமே கிடையாது.